பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் ஆழி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சபரிநாதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திருவாரூர் என்றாலே அனைவரும் நினைவுக்கு வருவது தேரோட்டம் தான். அத்தகைய தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக திருவாரூரில் நடைபெற்று வருகிறது. சைவ ஸ்தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா காட்சிகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தியாகராஜர் நேற்று இரவு அஜபா நடனத்துடன் கோயிலிலிருந்து புறப்பட்டு தேரில் எழுந்தறினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 8:50 மணிக்கு சரியாக தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சாருத்தி தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களையும் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். ஆழித்தேர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தேரானது 96 அடி உயரமும் 350 டன் எடையை கொண்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். இது ஆடி அசைந்து 4 ரத வீதியின் வழியாக தற்போது பலம் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதிலிருந்தும் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் பல்வேறு வகைகளில் போக்குவரத்துகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 2000 காவலர்கள் வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வர்றாங்க. தேர்கூட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக விநாயகர் தேர், முருகர் தேர் உள்ளிட்ட காலையில 5 மணி அளவில் வடம்பிடித்து இழுக்கப்பட்டது. இப்போ தியாகராஜர் தேர் வந்து வடம்பிடித்து இழுக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தேர், தண்டி கணேஸ்வரர் தேர் உள்ளிட்ட தேர்களும் வந்து வடம்பிடித்து இழுக்கப்பட உள்ளது. கீழே விதிங்கிற இடத்துல இந்த துவங்கி இருக்கிற தேரோட்டமானது தெற்கு வீதி, மேல வீதி மற்றும் வடக்கு வீதி வழியாக வளம் வந்து மீண்டும் கீழே வீதியில் உள்ள தேர்ந்தில் வந்து நிலையடியை சாயங்காலம் 7 மணி அளவில் அடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.